Hi ma'am, I am Blessy Siporol, ADFNA second year nursing, medical and surgical. My seminar topic is pneumonia of the lungs. Introduction. It is an inflammatory condition of the lung that is caused by a microbiologic agent. Pneumonitis is a general term that describes an inflammatory process in the lung tissues that may be predispose a patient to or place a patient at risk for microbiologic invasion. It is the leading cause of the death from the infections and disease. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது நிமோனியா. What is pneumonia? நிமோனியா என்பது ஒன்று அல்லது இரண்டு லங்ஸில் ஏற்படும் தொற்று ஆகும். பாக்டீரியா, வைரஸ் அண்ட் ஃபங்கை, திஸ் ஆர் ஆல் இது மூலமா வந்து லங்ஸில் ஏற்படும் தொற்று நிமோனியா என்று சொல்கிறாங்க. இந்த இது இதோடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி லங், த ரெஸ்பிரட்டரி ப்ராங்கோயிலஸ் அண்ட் தி ஹால்வியோயில் இஸ் நோன் அஸ் நிமோனியா. Pneumonia is mainly caused by microorganism which enter the lower respiratory system and the cause infection. The microorganism includes bacteria, mycobacteria, mycoplasm, fungi and virus. These are all definition. எப்படி நிமோனியா வந்து பரவோம், யார் யாருக்கெல்லாம் இது பரவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்ஃபான்ட்ஸ்க்கு, இன்ஃபான்ட் சின்ன குழந்தைங்களுக்கு இது பரவோம். அதுக்கப்புறமா வந்து அபோவ் 60 இருக்கிறவங்களுக்கு இந்த நிமோனியா வந்து பரவ நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எபிடோமாலஜி பார்த்தீங்கன்னா, காமன் இல்னஸ் அஃபெக்டிங் அப்ராக்சிமேட்லி 450 million பீப்புள் எ இயர், அக்யூரிங் இன் ஆல் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் 4 million டெத் இயர்லி நடக்குது. இந்த நிமோனியாவால் நிறைய 4 million டெத்ஸ் வந்து நடக்குது. ரேட்ஸ் ஆர் கிரேட்டர் இன் த சில்ட்ரன் லெஸ் தென் 5 years அண்ட் ஓல்ட் அடல்ட் அதர் அண்ட் 75 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது நிறைய பாதிப்புக்குள்ளாகுதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அக்கார்டிங் டு த கேசிட்டிவ் ஆர்கனிசம் பாக்டீரியல், அப்புறம் வந்து அக்கார்டிங் டு தி என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட்டில் எப்படி எந்தெந்த சுச்சுவேஷன் மூலியமாக நிமோனியா தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ அடுத்தது வந்து அக்கார்டிங் டு தி காசஸ் வந்து கெமிக்கல் நிமோனியா, ஆஸ்பிரேஷன் நிமோனியா, டஸ்ட் நிமோனியா, பாக்டீரியல் நிமோனியா, இத்தனை காசஸ் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வைரஸ் பார்க்கலாம். வைரஸோடைய இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, ரினோவா வைரஸ், கொரோனா வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், ரெஸ்பிரட்டி சானிட்டிக்கல் வைரஸ், அதோடைய இது வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து ஆர்எஸ்வி, அடோனா வைரஸ் அண்ட் வந்து பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இது மூலமா வந்து இதில் வந்து நிமோனியாவில் வந்து வைரஸ் வந்து இந்த வைரஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து ஃபங்கல், ஃபங்கல் நிமோனியா காஸ்ட் பை ஆஸ்பிலியமெசன் அண்ட் பிளாசோமைடஸ் அண்ட் காசிட்டோமைடஸ் இஸ் கான்சிடன்ஸ். இத்தனை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்முடைய லங்ஸில் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து பாராசைட்டிக், பாராசைட்டிக் நிமோனியா காஸ்ட் பை த புரோட்டோசோபாம் அண்ட் காமன் ஆர்கனிசம் இஸ் த நிமோனியா சைட்டிஸ். இதில் வந்து பாராஸ்டிக்ஸ் அந்த ஒரு வைரஸும் வந்து இதில் வந்து ஆட் ஆகுது. இதோடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, 60 or older, ஸ்மோக்கிங், ஏர் பொல்யூஷன், அல்டர்ட் கான்ஷியன்ஸ், ஆல்கோஹாலிசம், ஹெட் இன்ஜுரி, அனக்தீஷியா, ட்ரக் ஓவர் டோஸ், அப்பர் ரெஸ்பிரட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், க்ரானிக் டிசீஸ், க்ரானிக் லங் டிசீஸ், டயபெட்டிக் மெல்டியூஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இம்யூனோ சப்ஸ்டன்ஷன், மேல் நியூட்ரிஷன், இன்ஹலேஷன் ஆஃப் நாய்ஸ் அண்ட் சப்ஸ்டான்ஸ், ப்ரொக்லாண்ட் பெட் ரெஸ்ட் அண்ட் இம்மாலிட்டி, ஆஸ்பிரேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் லிக்விட், ஃபாரின் ஆஃப் கேஸ்ட்ரிக் கண்டென்ட் அண்ட் ப்ரொலாங்க்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்டே ஃபேட்டிக்யூ. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபீவர், சில்னஸ் அண்ட் ஸ்வெட்டிங், ப்ரொடக்டிவ் காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், காஃப், ஹைப்போமெக்ஸியா, ஃபேட்டிக்யூ. இதோடைய இது சிம்டம்ஸ் அப்படி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா, காஃப் அதிகமாக இருக்கும். காஃப் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, 79 to 91% வரைக்கும் காஃபோடைய பர்சன்டேஜ் இருக்கும். அப்புறம் வந்து ஃபேட்டிக்யூ வந்து 90%, ஃபீவர் வந்து 71 to 75% இருக்கும், ஷார்ட் ஆஃப் ப்ரீத் 67 to 75%, ஸ்பூட்டம் 60 to 65% ஸ்பூட்டம் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும் 39 to 49% வரைக்கும் பர்சன்டேஜ் காமிக்கும். அப்புறம் வந்து டயக்னோஸ்டிக் எவால்வேஷன்,
physical examination, chest x-ray, gram stain and culture and sensitive tests of sputum, blood culture, CT scan thorax, immunologically test to detect microbiologic agents. In the diagnostic la vandu namba kandipa eduthe aavanum. Complication appdin sollittu enna appdin paatha lung abscess, adukapra bronchiolitis, acute respiratory distress and syndrome and species bacterium, fluoro efficiency, MEM. இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன். நம்ம நம்ம பண்ண வேண்டிய வேலை நர்சிங் மேனேஜ்மெண்ட். இதுக்கு நர்சிங் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டேக் கேர்ஃபுல்லி ஹிஸ்ட்ரி டு ஹெல்ப் எக்ஸ்டாப்ளிஷ் எடிட்டோலஜிக் டயக்னோசிஸ், அசிஸ் த எல்ட்ரிக் பேஷண்ட் ஃபார் யூஸ்வலி பிகேவியர், ஹெல்த்தட் மென்டல் ஸ்டேட், டீஹைட்ரேஷன் எக்ஸ்கியூஸ், ஃபேட்டிக்யூ அண்ட் கண்டாமினேட் ஹார்ட் ஃபெயிலியர். நம்ம என்ன கவனிக்க வேண்டும்னா, ஆஸ் எ நர்ஸாக நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து வைட்டல் சைன்ஸ் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு என்ன இது டயக்னோஸில் டெஸ்ட்டு என்ன எடுத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆஸ் ரேட், டெப்த் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அண்ட் செஸ்ட் மூவ்மெண்ட். வைட்டல் சைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர், பல்ஸ், ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளட் ப்ரெஷர், இது ஃபுல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ப்ரொவைட் சப்ளிமெண்டல் ஃப்ளூயிட்ஸ் சச் ஆஸ் ஐவி, இன்ஃப்ளூயேட்டட் ஆக்சிஜன் அண்ட் ரூம் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதை நம்ம போட்டு ஆகணும். அப்புறம் வந்து மானிட்டர் சீரியல், செஸ்ட் எக்ஸ்ரே, அப்காஸ்கோ அண்ட் பல்ஸ் ஆக்சிமீட்டர் ரீடிங். அப்பப்போ வந்து நம்ம வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அப்காஸ்கோர் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறமா வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஹெல்த் எஜுகேஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அட்வைஸ் பேஷண்ட் டு கம்ப்ளீட் என்டையர் ஆன்டிபயோட்டிக்ஸ், என்கரேஜ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் என்டையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரலாம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும். அப்புறம் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லணும். அட்வைஸ் ஸ்மோக்கிங் சென்சேஷன், ஸ்மோக்கிங் சென்சேஷன் வந்து கொஞ்ச நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லணும். எக்ஸ்பிளைன் தட் டச்சஸ் X-ray is usually taken 4 to 6 weeks after recovery. Chest X-ray வந்து 4 to 6 weeks after வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அட்வைஸ் பேஷண்ட் டு கீப் அப் நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் வித் குட் நியூட்ரிஷன் அண்ட் அக்யூட்டேட் ரெஸ்ட்ஸ். நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் வந்து குட் நியூட்ரிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். டெய்லி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும், இன்டேக் எடுத்துக்கணும். நிறைய வாட்டர்ஸ் வந்து பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ் வந்து நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்லணும். அப்புறம் வந்து அட்வைஸ் பேஷண்ட் டு practice frequent hand washing, especially after contact with அதர்ஸ், காண்டாக்ட் வித் அதர்ஸ். நம்ம வந்து இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து அடுத்தவங்கக்கிட்ட வந்து எந்த தொடர்பும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நம்ம வந்து அந்த அப்படி இருக்கிற பேஷண்ட் வந்து நம்ம எப்போவுமே வந்து கை கழுவிட்டு இருக்கணும். ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இதை வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்லணும். இதுதான் வந்து நிமோனியாவுடைய டாபிக்ஸ், நிமோனியாவுடைய செமினார். நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய சுவாச அமைப்பு வந்து மூச்சு ஈடுபாட்டுள்ள அனைத்து உறுப்புகளை கொண்டிருக்கிறது. மூக்கு, குரல் வலை, குரல் வால், மூச்சு குழாய் மற்றும் நுரையீரல் ஆகியவை இதில் அடங்கும். சுவாச அமைப்பு இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை செய்கிறது. இது நம் உடலில் ஆக்சிஜனை கொண்டு வருகிறது. இது நமது செல்கள் சரியாக வாழவும் செயல்படவும் தேவை. மேலும் இது செல்லுலார் செயல்பாட்டின் கழிவு பொருளான கார்பன் டை ஆக்சைடை அகற்ற உதவுகிறது. குரல் வலை, மூச்சு குழாய் அனைத்தும் குழாக்களின் அமைப்பு போலவே செயல்படுகிறது. இதன் மூலம் காற்று நம் நுரலுக்கு செலுத்தப்படுகிறது. அங்கு ஆல்வியாயில் எனப்படும் மிக சிறிய காற்று பைகள் ஆக்சிஜன் இரத்த ஓட்டத்தில் கொண்டு வரப்படுகிறது மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்திலிருந்து காற்றில் வெளியேற்றப்படுகிறது. நிமோனியா போன்ற தொற்று போன்ற சுவாச மண்டலத்தில் ஒரு பகுதியில் ஏதேனும் தவறு நடைபெற்றால் நமக்கு தேவையான ஆக்சிஜன் பெறுவதும் கழிவு பொருளான CO2 அகற்றுவதும் கடினமானது. பொதுவான சுவாச அறிகுறிகள் மூச்சு திணறல், இரும்பல் மற்றும் மார்பு வலி ஏற்பட மிக அதிக வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு வந்து இதோடைய வந்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரக்கியா, லங்ஸோடைய பொசிஷன், இது ரெண்டு லங்ஸ் ட்ரக்கியா, இது வந்து லங்ஸ், லங்ஸோடைய இது வந்து
ரைட் சைடில் வந்து த்ரீ லோப்ஸ் வந்து இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து டூ லோப்ஸ் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி லங்ஸ், இங்கே தான் வீக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங்ஸ்னால் வீக்க லங்ஸில் வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து ப்ராங்கைஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து டூ லோப்ஸ் இருக்கும், இது வந்து என்னன்னு சொன்னால் ஆல்வியோயில். ஆல்வியோயிலில் என்ன ஆயிருக்குன்னா ஏர் சாக்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஏர் சாக்ஸ் நிறைஞ்சிருந்து ஆல்வியோயிலில் வந்து ஃப்ளூயிடின் ஆல்வியோயில் ஆயில் வந்து பஸ் இல்லைன்னா அப்புறம் வந்து பஸ் அப்புறம் வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து நிறைஞ்சிருந்தா ஆல்வியோயில் எப்படி இருக்கும், ஆல்வியோயில் மூலமாக நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நிமோனியா ஆஃப் தி லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ மேம்.